தந்தை மகன் தூய ஆவியின் திருப்பெயராலே விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆமென். முதலாவது மணியை இறை அழைத்தல் பெற்று படித்துக் கொண்டிருக்கும் குருவானவர்களுக்காக ஜெபிப்போம். இவர்களை பெற்றெடுத்த தாய் தந்தையரை ஆசீர்வதித்து நல்ல குருவானவர்களாக படித்து வர வேண்டும் என ஒப்புக் கொடுப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவேட்டின் கனியுமான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாதைகளா இருக்கிறவர்களுக்காக எப்பொழுதும் எங்களை இரப்பிகளில் வேண்டிக் கொள்ளுவோம். இரண்டாவது மணியை வாலிபர்கள் இளம் பெண்களுக்காக ஜெபிப்போம். உலக தொடர்பு சாதனங்களுக்கு அடிமையாகாமல் நல்லதை எடுத்துக்கொண்டு தீயவற்றை விட்டு விலக வேண்டும் என ஒப்புக் கொடுப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே, பெண்கள் கிளாசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனிமான இயேசு மாசி பெற்றவரே. மூன்றாவது மணியை இந்த ஆண்டு நல்ல மழை கொடுக்க வேண்டும் என செவிப்போம். நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்கவும் உணவு பற்றாக்குறை ஏற்படாமல் இருக்க வேண்டும் என ஒப்புக் கொடுப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவேட்டின் கனியுமான இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிறவர்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நாலாவது மணியை பிரிந்து போனவர்களுக்காக ஜெபிப்போம். பிரிந்து போன கணவன் மனைவி பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து மன்னித்து மீண்டும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று ஒப்புக் கொடுப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்கள் கிளாசி பெற்றவர் நீரே. உடைய திருவேச்சின் கனிமான இயேசுவும் ஆசி பெற்றவரே. ஐந்தாவது மணியை பாவ சேற்றில் உழல்பவர்கள் மனம் மாற ஜெபிப்போம். குடிவெறி வேசித்தனம் ஆபாச படங்களை பார்ப்பது இன்னும் தீய பழக்கங்களிலிருந்து விடுபட ஒப்புக் கொடுப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவேட்டின் கனியுமான இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே தாயே, ஆறாவது மணியை கொரோனா நோய் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிப்போம். பரிபூர்ண சுகமடைந்து வீடு திரும்ப வேண்டும் என ஒப்புக் கொடுப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்கு ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனிமான இயேசுவும் ஆசி பெற்றவரே. ஏழாவது மணியை நம் தாய் நாட்டை காக்கும் இராணுவ வீரர்களுக்காக ஜெபிப்போம். இறைவா, மக்களுக்காக தாய் நாட்டை இரவும் பகலும் பாதுகாக்கிற இராணுவ வீரர்களை அவர்கள் குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். அருளே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவேட்டின் கனியுமான இயேசு ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். எட்டாவது மணியை கையூட்டு வாங்குகிறவர்களுக்காக ஜெபிப்போம். கையூட்டு வாங்குகிறவர்கள் தன்னிடம் தேடி உதவி வருகிறவர்களுக்கு இனி கையூட்டு வாங்காமல் தன்னால் ஆன உதவிகளை செய்ய வேண்டும் என ஒப்புக் கொடுப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே, பெண்களுக்கு ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனிமான இயேசுவும் ஆசி பெற்றவரே. ஒன்பதாவது மணியை முதியோர் இல்லங்களை நடத்துபவர்களுக்காக ஜெபிப்போம். குறிப்பாக அருட்சகோதரிகள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை சிறப்பாக செய்து இயேசுவின் நாமம் மகிமையடைய ஒப்புக் கொடுப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவேட்டின் கனியுமான இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிறவர்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின்
பத்தாவது மணியை நம் நாட்டை ஆளக்கூடிய எல்லா அரசியல் தலைவர்களுக்காய் ஜெபிப்போம். மக்களுக்கு பயன் தரக்கூடிய நல்ல திட்டங்களை செய்ய வேண்டும் என ஒப்பு கொடுப்போம். அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்கள் கிளாசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவைச்சும் கனிமான இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் வேண்டிக் கொள்ளும் ஆமே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிற்கும் ஆட்சி உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னிடம் இருப்பதாக. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.